நண்பர்களுக்கு வணக்கம் நிறையா பேர் நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே பதில் அளிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு என்னால் இப்போதைக்கு பதில் அளிக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் படைப்புழுவுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்கன் படைப்புழுன்னு சொல்கிறீங்க அந்த படைப்புழு எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு நீங்களே வேணும்னு பரப்பி விட்டு உங்கள் மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இதே மாதிரியான கேள்விகளே தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து தெரிஞ்ச அந்த கேள்விகள் கேட்டாங்களா இல்லை தெரியாமல் அந்த கேள்விகள் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு சுத்தமாக தெரியல ஒரு வேளை அவங்க வந்து இந்த அமெரிக்கன் படைப்புழுவாக இருக்கட்டும் படைப்புழுவாக இருக்கட்டும் இது வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதை செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த அமெரிக்கன் படைப்புழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும் தான் தெரியும் அமெரிக்கா அண்ட் பிரேசில் இது ரெண்டு இடத்துலையும் தான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்கன் படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோல பயிர்களை அங்கே தாக்கியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மக்காசோல பயிரை மட்டும் தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாம் போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து வகையான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கா பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன் படைப்பில் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவன் சும்மா பேச்சுக்கு சொல்கிறான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு கே ஸ்டடிஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுலேருந்து தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை முன்னே நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ பிரேசிலில் இருந்து அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பறந்து வந்து நைஜீரியா மலியா அப்படிங்கிற வந்து ஆஃப்ரிக்காவோட நாடு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பறந்து வந்திருக்கு அங்கேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாபி கென்யா எத்தோப்பியா சோமாலியா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே பரவியிருக்கு அதில் இருந்து அந்த சோமாலியா அண்டு வியோமான் அப்படிங்கிற ஒரு சில இடத்துல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஏசியாவுக்கும் சவுத் ஏசியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா எத்தோப்பியா நாடுகளில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இந்த படைப்பில் அமெரிக்கன் படைப்பில் வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்கு பரவணும் அதே நேரத்தில் இந்தியாவிலேருந்து எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் மியான்மர் சைனா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பறவை இருக்குது எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு எங்கேருந்து பறவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு திருப்பூரில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு பறவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதேமாரியே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மியான்மர் இதுமாரியான இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருந்து பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பரவனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகாவில் தான் ஃபர்ஸ்ட்டு இதோட இன்செப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த படைப்புழு தாக்குதல் இருக்குது அப்படிங்குறதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கப்புறமேட்டுக்கு சாரி ஆகஸ்ட் ஏழு தெலுங்கானாவில் தான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினொன்று அன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க மகாராஷ்ட்ராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுமாரி அதன் பிறகு பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன் படைப்புழுவோட தாக்குதலை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்மளில் விவசாயிகள் நிறையா பேருக்கு தெரிய வருது அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த மருந்துகள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே துடுக்கப்பட்ட ஒரு வார் மாதிரி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் புரிச்சிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே அது போய் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள் மேலேயும் துடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பூச்சிகளை வந்து எந்த ஒரு நாடும் எனக்கு தெரிஞ்சு உருவாக்கின மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அதுவாக உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இது அமெரிக்கா பிரேசிலில் வந்து இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அதில் இருந்து பரவுனது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இதை வந்து மக் ஒரு மனிதன் வந்து பரப்பியிருக்க முடியாது ஒரு நாடு பரப்பியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா தாய் அந்த பூச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மையுடையது ஒவ்வொரு பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய தன்மையுடையது வாழ்நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வாழ்நாள் அதுக்குள்ள அது எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து மனிதர்கள் யாரோ இல்லை குறிப்பிட்ட நாடு வந்து குறிப்பிட்ட நாடு மேலே போர் துருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க இது இந்தந்த வகையில பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க டெப்தா வந்து சொல்ற அளவுக்கு என்னால் முடியல உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியரா கொஞ்சம் சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த கேள்விகள் கேட்டாங்க இல்லையா அந்த அமெரிக்கன் படிப்புலன்னு சொல்கிறீங்க அந்த அமெரிக்கன் படிப்புலும் எப்போரா இந்தியாவுக்கு வந்துச்சு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஒரு பதிலாக தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நேராக ஆஃப் இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட கிடையாது நடுவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை தாண்டி தான் இது வந்திருக்கு அந்த பல நாடுகளும் இதில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா உண்மை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே அந்த படைப்பொழிவின் மூலமாக தாக்குதல் நடந்திருக்காது பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரனாக அதை பரப்பலாம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு பரப்பலாம் அப்படின்னா அப்போ நாம் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு பரப்பியிருக்கோம் பங்களாதேஷ் மியான் ஸ்ரீலங்கா இப்போ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் வந்துச்சு அதனால் இது வந்து இந்தியன் தான் நமக்கு பரப்புனாங்கன்னு சொல்ல முடியுமா ஸோ ஓப்பனிங் அங்கே தான் யூஎஸ்ஏ பிரேசிலில் தான் இருந்து பரவி இருக்குது அங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இருந்துகிட்டு வரக்கூடிய ஒரு நோய் தான் சரிங்களா ஸோ அவங்கள்கிட்ட இருந்து நம்மகிட்ட பரவி இருப்போம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து வெளிநாடுகளுக்கு பரவுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த நோயை வேணும்னே பரப்பணும் அப்படின்னு சொல்லி போயிட முடியாது இது வந்து பரவுறதுக்கு இன்னொரு விதமான சொல்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா சீட்ஸ் அது மூலியமாகவும் இது பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பாசிபிலிட்டீஸ்க்குமோ இல்லை எந்த ஒரு கேஸ் ஸ்டடிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இதான் அப்படின்னு சொல்ல கிடையாது இப்பொழுதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது இந்த அத்துப்பூச்சி தாயத்துப்பூச்சிகள் பூச்சிகள் மூலிமா பறந்து வந்து தான் இது பரவி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் தான் இன்றைய வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் வந்து இந்த அமெரிக்கன் படைப்புழுவை நம்மளால் ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் மருந்து அடிக்கிறோம் அது பண்ணுறோம் ஏன் கட்டு ஆகலை கட்டு கட்டுக்குள்ள வரலை அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலாக தான் என்னுடைய அடுத்த வீடியோ இருக்கும் அதோடய வாழ்நாள் என்ன எப்படி அது செயல்படுது எதுமாரி எல்லாம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்